ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தளவுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்தளவுக்கு பண்ண ரெகுலராக நான் பண்ணுற மேக்கப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஐஸில் பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணா கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஏதாவது பார்ட்டிக்கு போகிறீங்க, ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட் போகிறீங்க, கொஞ்சம் கிராண்டான ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும். அண்ட் நான் இந்தளவுக்கு எப்படி க்ரியேட் பண்ண தெரிஞ்சுக்கோன்னா, ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரையும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி மேக்கப் வீடியோஸ் பிடிக்கும், ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வாட்டி வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் டக் டக்குன்னு வரும். ஸோ நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு, லிப்பாம் அப்ளை பண்ணியாச்சு. மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிவியோட ஆலோ ஹைட்ரோக்ரீம் தான் எடுத்துக்கிட்டேன். லிப்பாம் பார்த்தீங்கன்னா பர்ப்பிளோட லிப்பாம் எடுத்துக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீனில் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கணும், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரைமர் பார்த்தேன், அந்த நிக்ஸோட போர் ஃபில்லிங் ப்ரைமர் தான் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சமாக எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து இது மாதிரி மூசி டெக்ஸ்டரில் தான் இருக்கும், எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்குன்னு தோணுதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நிறைய சிலிகான் பேஸ் ப்ரைமர் என்ன பண்ணுன்னா போர்ஸை ஃபில் பண்ணும், பட் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கினாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் இந்த ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ஸையும் நல்லா சிலிகான் பேஸ் ப்ரைமர் மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்குது, பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரை ஆகாமல் ஸ்கின்னை பார்த்துக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஸ்கின் டைப் ஃபில்லாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரைமர் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்ச் கரெக்ட் பண்ண போகிறோம் ஸ்கின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்வைபியோட ஆரஞ்ச் கரெக்டர் தான் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அண்டைஸ் நல்லா கிளியராக தெரியுது. இப்போது லிப்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்குது. அங்கே மட்டும் அந்த என்வைபியோட ஸ்டிக் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து ஆரஞ்ச் கரெக்ட் பண்ணிக்கிறேன், கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். பிகினராக இருக்கீங்க, நல்ல ஒரு ஆரஞ்ச் கட்டர் வந்து அஃபோர்டபிளாக தேடிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆரஞ்ச் கட்டர் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து சில பேருக்கு பிகினராக இருக்கும் வந்து ஆரஞ்ச் கட்டர் வந்து எப்படி ஹைட் பண்ணலாம் தெரியாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கத்துறதுக்கு மட்டும் ஒரு பெரிய டாப் பிராண்ட்லையோ இல்லை கொஞ்சம் அதிகமான ரேட் கொடுத்து நீங்கள் ஆரஞ்ச் கட்டர் வாங்கி அதை யூஸ் பண்ணாமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி அஃபோர்டபிள் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஷர்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த பிராண்டோட ஆரஞ்ச் ஷர்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து ஃபிங்கர்ஸால் ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆரஞ்ச் கேரக்டர் வந்து வெளில தெரியாமல் இருக்க தான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ ஷேட்ல இருக்க மாதிரியான ஒரு கன்சிலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் டேக் கவர் கன்சிலர் எடுத்துக்கேன், பேக்கோட டேக் கவர் கன்சிலர் எடுத்துக்கேன். ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடு இதில் மறைஞ்சிருச்சு, பட் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற என்ன ஷேடுங்கிறத இது எடுத்து இப்போ நம்ம ஆரஞ்ச்லாம் கரெக்ட் பண்ணுவோம்ல, சேம் அதே பேஸில் அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கிறோன்னா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் பண்ணும்போது இப்போ வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணும்போது அதை அது பிளெண்ட் ஆகிடுதான போதும்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம வந்து நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் போது கூட என்ன பண்ணணும்னா நம்ம ஈவன் ஓட்டாக பிளெண்ட் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மேக்கப் அப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது பிளெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைப்போம், பட் வந்து அப்போதைக்கு அது ஃபுல்லாக பிளெண்ட் ஆகாமல் ஒரு மாதிரி திப்பி திப்பாக தர்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து அந்தந்த ஸ்டெப் பண்ணும்போதே ஃபுல்லாக நம்ம பிளெண்ட் பண்ணிடணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போக போகிறோம். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நைக்கோட ஸ்கின்ஜினியஸ் ஃபவுண்டேஷன் தான் எடுத்துக்கிறேன். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 03 வார்ம் ஸ்டாண்டர்ட் ஷேடு. இது அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின்ல, பட் கொஞ்சம் லைட்டாக ஆக்சைஸாக என்ன ஆயிடும்னா என் ஸ்கின் டோனுக்கே வந்துடும். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்னோட மோஜாகி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்ன பண்ணுறது, ஃபவுண்டேஷனை கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோட பியூட்டி பிளெண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளூ ஹெலர் பியூட்டி பிளெண்ட், ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது, அஃபோர்டபுள் ரேஞ்சில். இந்த பிளெண்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் பேண்ட் தான் இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா போ செட் ஆகிடும். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. நான் ஹைலைட்டர் போட்ட மாதிரி என் ஃபேஸ் எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஸ்கின்னால எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் உங்கள் ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டூயாக இருக்குல்ல, இது நம்ம செட் பண்ணணும். ஸோ ஈஸியாக க்ரீஸ் ஆகிடும், ஸோ செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டன் வயலோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சிலர் தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹைலைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும், அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா செம்ம கவரேஜ் கொடுக்கும். எப்படின்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும், ஒரு மாதிரி பட்டர் மாதிரி சூப்பராக பிளெண்ட் ஆகும். இந்த கன்சிலர் வந்து ஃபேவரட், ரொம்பவே ஃபேவரட்டான கன்சிலர்.
செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த நைக்காவோட ஸ்கின்ஜீனியஸ் காம்பேக்ட் தான் எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த பிளெண்டாலே நான் என்ன பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் க்ரீஸ் ஆகிடும், ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே டூயான ஃபவுண்டேஷனால க்ரீஸ் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் எப்போ என்ன பண்ணுவேன்னா, எப்போவே காம்பேக்ட் வந்து லைட்டாக டேப் பண்ணி தான் விடுவேன், ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக இது பண்ணி தான் விடுவேன். பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும், இப்படியே போனோன்னா கண்டிப்பாக க்ரீஸ் ஆகிடும். இப்போயே நான் இங்கே வெளில போக போகிறதில்ல, பட் நீங்கள் இப்படியே போனால் கண்டிப்பாக க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஃபவுண்டேஷனை மட்டும் கழுத்துக்கு போடக்கூடாது, காம்பேக்டையும் போடணும். ஏன்னா நம்ம ஸ்கின்ல வந்து லேயரை, ஃபேஸில் லேயர் அதிகமாக கொடுத்து கொடுத்து நெக்கில் வந்து லேயர் கம்மியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது தனியாக தனியாக தெரியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணால் காம்பேக்டே கண்டிப்பாக கழுத்து கொடுக்கணும். ஐப்ரோஸ் பற்றி இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் மிஸ்கினோட ஐப்ரோ கேக் தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்னும் இதை வாங்காமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காம போகவே போகாது. ஓகேங்களா சார், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த டார்க் ஷேட் எடுத்துக்கிறேன், என்ன பண்ணிக்கிறேன், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோம் பண்ணி தான் ஃபில் பண்ணும். ஸோ அதே மாதிரி கோம் பண்ணிட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். வந்து ரெண்டு சைடு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த பேலர் தான் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட நியூட்ரல் டூங்கிற பேலர் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து ரீசெண்டாக இப்போ நைக்கா ஹாலை தான் வாங்கினேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்த நைக்கா ஹாலும் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு மாதிரி ஹால் வீடியோலாம் பிடிக்கும், இது மாதிரி மேக்கப் வீடியோஸ்லாம் பிடிக்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ணிடலாம். இந்த பேர் தான் யூஸ் பண்ணப்போ, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூட்ரல் கலர்ஸ் மாதிரி இருக்கும், ஆரஞ்ச் ப்ரௌன் அது மாதிரி கலர்ஸும் இருக்கும். உங்களுக்கு மேட்ச் ஷேட் இருக்குது, லைட்டாக ஷிம்மர் ஷேட் மாதிரிலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் லைட்டாக ஆரஞ்ச் கலர் மாதிரி இருக்குது, அந்த ஷேட் தான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம க்ரீஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிப்போம். நான் க்ரீஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஓ இதில் பயங்கரமாக ஃபாலோவர்ஸ் இருக்குது, கிக் பேக்ஸ் இருக்குது. இந்த பாருங்க கீழே அந்த ஷேடில் சரிதா பறக்குதா, ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இந்த பேர் நீங்கள் வச்சுருந்தீங்களா வாங்கினா இல்லை இருக்கீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருக்குதா செக் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்துருக்கோம்ல, ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணுறேன், என்னோடய செம பிக்மெண்டடாக இருக்குது, க்ரீஸில் அப்ளை பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் எனக்கு அந்த ட்ரான்ஸ்லேஷன் கலர் வந்து நல்லா ஐப்ரோஸ் வரைக்கும் தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் மேலேயுமே ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். கலரோட பிக்மெண்டேஷனுக்கு இது இவ்வளோ போதும். அது ட்ரான்ஸ்லேஷன் ஷேடுங்கிறனால கொஞ்சம் லைட்டாக ப்ளெண்ட் ஆன மாதிரி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு இருக்கு பாருங்களேன், இந்த ஆரஞ்சு கொஞ்சம் டார்க்கான ஆரஞ்சு இருக்குல்ல, இதை எடுத்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா மறுபடியும் அதே மாதிரி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். பட் கொஞ்சம் வந்து க்ரீஸ் கீழே ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன், செம பிக்மெண்டேஷன் ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டையும் சேர்த்தோடையே ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த ஏரியாவை முடிச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஷுகரோட ப்ரௌன் காஜல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த கலர் காஜல் தான் எடுத்துக்கணும்ல, ப்ரௌன் கலரில் எந்த காஜல் இருந்தாலும் ஓகே தான். இதை என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ப்ரிசைஸாக வரையணும் அவசியம் இல்லை, நீங்கள் சும்மா ரேண்டமாக வரைஞ்சிட்டு நம்ம ப்ளெண்ட் பண்ணி விட்டு போகிறோம் அப்புறமா. ஓகேங்களா, நான் எவ்வளோ தூரம் வரைகிறேன்னா பார்த்துக்குங்க, இந்த ஏரியா வரையும் வரைஞ்சிக்கிறேன். புரியுதுங்களா, இந்த ஏரியா வரையும் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ப்ளெண்ட் பண்ண போகிறேன். ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ரெஷ், ஆக்சுவலாக இது வந்து கலர் பாரில் வாங்கின ப்ரெஷ், ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணிக்கிறேன், ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி காஜல் ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ப்ரௌன் அப்ளை பண்ணோம்ல, அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மாதிரி ரோஸ் ஷேட் மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி டார்க் ரோஸும் இல்லாமல் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ப்ரௌன் கலந்த மாதிரியான ஒரு ரோஸ் இருக்குது இங்கே. ரோஸ்ன்னு கூட சொல்ல முடியாது நினைக்கிறேன், மெரூன் நினைக்கிறேன். அது என்ன ஷேடு, இந்த ஷேட் எப்படி இருக்குது, இது வந்து ஓகே இந்த ஷேடு தான், அது எந்த ஷேடு சொல்ல தெரியல, இந்த ஷேடு ஓகேங்களா. இந்த ஷேடு எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ நம்ம ஐப்ரோஸ் காஜல் போட்டு ப்ளெண்ட் பண்ணலாம், அங்கே நான் என்ன பண்ணிக்க போகிறேன், அப்ளை பண்ணிக்க போகிறேன். தெரியுது மேடம், அதுக்குமே அங்கே மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன், அதை தாண்டி போகல. ஓகேங்களா, நம்ம ஏன் அப்படி பண்ணோம்னா, இந்த மாதிரி ப்ரௌன் மேலே இது மாதிரி நீங்கள் மேட் ஷேட் அப்ளை பண்ணும்போது அந்த கலரோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் பவராக தெரியும், இன்னும் கொஞ்சம் பவராக தெரியும். நம்ம அப்ளை பண்ணியாச்சு, பட் திரும்பி என்ன பண்ண போகிறேன்னா, அதே ஷேட் எடுத்து லைட்டாக டேப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த ஆரஞ்சு எடுத்தோம்ல, இந்த டார்க் ஆரஞ்சு எடுத்தோம்ல, அதை எடுத்து க்ரீஸில் அப்ளை பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் இதுக்கு மேட்சாக போகலாங்கிற மாதிரி தான் லுக் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன்.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஐ மேக்கப் தான் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் இந்த சைடு பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லாட்டா அப்படியே விட்டுடும் பேண்ட் இருக்கும் ஓகேங்களா, பண்ணிட்டு வந்துடுறேன். பட் நான் எப்போ என்ன தப்பு நான் பண்ணுவேன், இப்போ நான் பாஸ் பண்ணிட்டு இந்த மேக்கப் போடுறேன்னா அதுக்கப்புறம் ஆன் பண்ணாமல் பாக்கி மேக்கப்பே முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு இப்போ லிப்ஸ்டிக் போனவங்க தான் பார்ப்போம் ஐயோ நான் பாஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தப்பை கரையாக பண்ணவே கூடாது, பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வரைக்கும் இந்த ப்ரௌன் போயிடுச்சு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் நம்ம அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி பார்த்தா இந்த ஐஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் அதே பேலட்டில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஐ பேலன்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஷேட் இருக்குல்ல, இந்த ஷேட் நம்ம லாஸ்ட்டாக போடுற கொஞ்சம் டார்க்கான ஷேட், அதை என்ன பண்ணிக்க போகிறோன்னா என்னோட லோவர் வாட்டில் என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷேட் எடுத்து. ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ட்விங்கிள் டான்ங்கிற நல்ல ஒரு கிளிட்டர் ஐ ஷேடோ பேலட் இருக்குங்களா, ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் தான், ப்ரெஸ் கிளிட்டர்ஸ் தான் இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரோஸ் இந்த கலர் எடுத்துக்கலான் இருக்கேன். இந்த ஷேட் எடுத்து என்ன பண்ணிக்க போனால் ஃபிங்கர்ஸாலேயே கார்னரில் மட்டும் வைக்கலாமான்னு பார்க்குறேன். இந்த கார்னரில் மட்டும் கார்னரில் மட்டும் வச்சு பார்ப்போம், அப்போ நல்லா இருந்தால் அப்படியே விட்டுருவோம். அப்படி இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம். இதுக்கெலாம் காரணம் தெரியல. ஸோ நம்ம எடுத்து நான் என்ன பண்ணிக்கன்னா அதில் எடுத்து சென்டரில் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட்டாக தெரியுது அவங்களுக்கு. இது என்ன ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறோம், அப்படி எடுத்து வச்சோன்னா அதே இடத்துல ப்ளேஸ் ஆகிடுது, அடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியல. நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் அப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே, நம்ம வந்து முடிச்சிட்டோம், இது ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம காஜெல்லாம் வச்சுட்டு போகிறோம் கண்ணுக்கு. காஜ் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் ஸ்கேனோட காஜல் தான் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபஸ்ட் என்னோட அப்பர் வாட்டில் டைட் பண்ணிக்கிறேன், அப்புறம் பார்த்தா லோவர் வாட்டிலையும் டைட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்க்கு வந்து வந்துடுவோம், ஐஸ் வந்து பாக்கி மஸ்காரெலாம் நம்ம நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தா இந்த ஃபஸ்ட் சுகரோட கான்ட்ரோல் இப்போ தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கான்ட்ரோல் ஷீட் எடுத்து நம்ம கான்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் ரெகுலராக என்ன பண்ணுறேன்னா என் ஃபேஸோட அவுட்டர் பேராமீட்டர்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கான்ட்ரோர் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்ட்ரோர் பண்ணிக்கிறேன். ஃபேஸோட சைடில் அப்ளை பண்ணும்போது இங்கே ஸ்ட்ரைட்டாக மட்டும் போட்டு பிளண்ட் பண்ணக்கூடாது, பண்ணிவிட்டு இந்த இந்த சைடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடணும், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக அங்கோட ஒரு குச்சி மாதிரி கோடு போட்ட மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. டபுள் சைன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்கப்லாம் போடாதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜாலையில் வந்து கட் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபேஸ் நல்லா ஸ்லிம்மாக தெரியும். நம்ம ப்ளஷ்க்கு போயிடலாம், ப்ளஷ்க்கு வந்து சேம் பேட்டில் இருக்க ப்ளஷ் தான் எடுத்துக்கிறேன், இந்த ஷேட் தான் எடுத்துக்கிறேன். என்னோட ஆப்பிள் சாஃப்ட் சீக்ஸில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஸ்மைல் பண்ணிட்டு இங்கே அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சம் சைட் வேர்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக மேலே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லுக் நல்லாயிருக்கும், எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி க்ளவுன் மாதிரி இருப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டில் இருக்க ஹைலைட் தான் எடுத்து இந்த ஹைலைட் தான் எடுத்து அப்படிங்கன்னா ஃபேஸ் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். என்னோட சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன், ஃபேஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப்ஸ்டிக் பார்த்தா ரெண்டு ஷேடு வச்சுருக்கேன், ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேனடாவோட இன்டென்ஸ் மேட் லிப் ப்ரைமர் ப்ளஸ் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஷேட் பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டலஸ்ங்கிற ஷேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்வேபேலேருந்து பில்லோ டாக்ஸ்ங்கிற ஷேட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நான் இந்த ஷேட் எடுத்து என்ன பண்ணுறேன், லிப்ஸ் லைன் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஷேடை வச்சு லிப்ஸை ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நல்ல ஒரு ப்ளம் மாதிரியான கலரு. அப்புறம் வந்து லிப்பை லைன் பண்ணிட்டு மம்பானே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஏன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து அந்தளவுக்கு பிக்மெண்டடாக இருக்கும். பில்லோ டாக்ஸ்ங்கிற ஷேட் எடுத்து லிப்ஸ்ல சென்டரில் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம மேக்கப் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ என்ன லைனர் வேறு போடணும், அதை மறந்துட்டேன். லைனருக்கு பார்த்தா இந்த எசன்சோ லைனர் தான் எடுத்துக்கிறேன். எடுத்து ரொம்பவே தின்னாக ரொம்பவே மெலிசாக என்ன பண்ணிக்கிறேன்னா லைனர் வரைஞ்சிக்கிறேன், ரொம்பவே இந்த லாஸ்ட் லைனில் ஒட்டி வரைஞ்சிக்கிறேன். மஸ்காரா பார்த்தீங்கன்னா சுகரோட மஸ்காரா தான் எடுத்துக்கிறேன். பண்ணுறதுக்கு இந்த நிக்ஸோட மேட் ஃபினிஷ் செட்டிங்ஸ் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஃபேஸ் ஸ்பிட்ஸ் பண்ணிக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை ஆக விட்டுறணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து லேஷஸ் ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஹேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஃபைனலுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. லைட்டாக சின்னதாக பொட்டு வச்சாச்சு, ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகாது, ட்ரெஸ்க்கு மேட்ச் சொல்ல முடியாது. நம்மளோட தீம் வந்து லைட்டாக பிங்க் அண்ட் ஆரஞ்ச் கலர் மாதிரி தீம். ஸோ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பொட்டு வச்சாச்சு. இயரிங் வந்து கொஞ்சம் சின்னதாகவே நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நெக் பீஸே இது மாதிரி செயின் இல்லாமல் இது மாதிரி நெக் பீஸாக போடும்போதே பார்த்தா எனக்கு இது மாதிரி சின்ன ஸ்ட்ரெட் போட தான் பிடிக்கும். அப்போ தான் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கச்சக்கச்சான்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயில் வந்து கொஞ்சம் கிளிட்டர்லாம் அப்ளை பண்ணி ப்ளே பண்ணியிருக்கனால இது மாதிரி கொஞ்சம் இயரிங் வந்து சட்டிலாக வச்சா நடக்கும்னு தோணுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இயரிங் வந்து ரொம்ப சட்டில் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைஸ் இயரிங் தான், பட் ரொம்ப சின்ன ஸ்டெட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு டேர்ன்டாக இருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீட்டில் வந்து பார்க்காதே. ஸ்டே டியூன், டாடா பை, டேக் கேர்.